நீங்கள் பார்க்க போகிற அந்த சாரதி வந்து அன்னைக்கே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இவன் வந்து செந்தேல் கடிச்சிட்டு ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு மூச்சு விட முடியாமல் நுர தள்ளிக்கிட்டு ரொம்ப சிக்காரலாம், வெண்டிலேட்டர்லாம் இருந்தால் ஸோ வெண்டிலேட்டர் எடுத்துகிட்டு இன்னைக்கு வந்து இன்றைக்கே வந்து ஒரு 3 days பேக்கு வார்டுக்கு மாற்றிட்டு இன்றைக்கி வந்து நேற்று நாங்கள் ஆக்சுவலாக டிஸ்சார்ஜ் பண்ணலான்ட்டுருந்தோம். பட் நேற்று பார்த்தா வந்து ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் திருப்பி வந்து அதுக்குண்டான ஃபிசியோதெரப்பி இதெல்லாம் கொடுத்து ஆன்டிபயோட்டிக்லாம் கொஞ்சம் மாற்றி போட்டு சளியெல்லாம் கொஞ்சம் நிறையா துப்பாமல் இருந்தான். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா துப்பை வச்சு இது பண்ணுறது கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கான். ஸோ இன்றைக்கி வந்து அவன் வந்து வீட்டில் டிஸ்சார்ஜ் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி அவன் பேரண்ட்ஸ் எல்லாமே எவ்ரிபடி இஸ் ஹாப்பி. இதில் என்னன்னாக்கா இவங்க அண்ணன் வந்து இதே மாதிரி ஒரு பாம்பு கடிச்சு, அதாவது கட்டிபுரி பாம்பு கடிச்சு அவனுக்கு வந்து வேறு ஒரு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் ஒரு நாளாக எடுத்துருந்துருக்காங்க. திருப்பி இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறப்ப ஆந்திரி வேறு வழியிலே வந்து அவன் வந்து இறந்துட்டான். ஸோ அதனால் இந்த தம்பி வந்து ரொம்ப அப்ரிசியஸ் பாய். ஸோ அவனுக்கு ரொம்ப ஒரே குழந்தை ஒரே பையன் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஊரே வந்து திரண்டு வந்து இவனுக்காக பிரார்த்தனை செய்து இருந்தாங்க. ஸோ நல்லபடியாக வந்து ரெடி ஆகிட்டான். ஸோ இன்னைக்கு ஹாப்பி டு டிஸ்சார்ஜ். சாரதி 11 வயசு, முத்து அவங்க பாட்டி நான், அவங்க அப்பா அம்மாலாம் இல்லை, நானும் தான் இருந்தது. என்ன கிடச்சதுன்னு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்தாங்க. வேறு ஹாஸ்பிட்டல் பார்த்துங்க, அவங்க தீர்த்து விட்டு பார்க்கல. அப்புறமா நுர தள்ளிட்டு இருந்தது, வந்தவங்க அங்கே கொண்டு வந்து சேர்த்து இங்கே நல்லா நுர தள்ளிட்டு இருந்தது. மிஷினெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணிட்டாங்க, நல்லா பண்ணிட்டாங்க. எங்கள் டாக்டர்லாம் பார்த்து நல்லா பண்ணிட்டாங்க. இன்றைக்கி எங்கள் பேராக வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம். டீச்சர் ஹாஸ்பிட்டலுக்கு நன்றி.